ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்விஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பாவ் பாஜி மசாலா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்க எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு தான் இதில் மெயின். உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்டாக வரும், அதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்தது கேரட் சேர்த்துக்கலாம். அதே அளவு உருளைக்கிழங்கு அளவு தான், ஒரு கப் கேரட்டு. அடுத்து ஒரு கப்பு காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போது காய் பொங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நிறைய வேண்டாம், ஏன்னா இது திக்காக வரணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து வரும்போது அதை மேஷ் பண்ணி செய்யணும். அப்போது ரொம்ப தண்ணி வேண்டாம். பொங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போது குக்கரை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் விட்டுக்கலாம். அவங்க குக்கருக்கு எந்த மாதிரி வருதோ 3 விசில் வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பாவ் பாஜி மசாலாவுக்கு பட்டர் தான் போடணும். பட்டர் இதில் ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பட்டர் வந்து ரொம்ப நேரம் உருக வேண்டாம், கொஞ்சம் மெல்ட் ஆனால் போதும். மெல்ட் ஆகணும். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்ப்போம். எல்லாம் சிம்மில் தான் வச்சு. 1 ஸ்பூன் ஜீரகம். அடுத்தது ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த ஜீரகம் வந்து பொரிஞ்சு வரட்டும் பட்டரில். வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறையவே இருக்கணும், அப்போ தான் அதில் ஒரு ஸ்வீட்னஸ் வரும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பெரிய வெங்காயம் 2 போட்டிருக்கேன், ஏன்னா இந்த மசாலா வந்து திக்காக இருக்கணும் இல்லையா, அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கட்டும். நல்லா பட்டரில் போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கிச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். பட்டர் போட்ட அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் போதும். இப்போது தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 இல்லை 3 பெரிய தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக வைக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். தக்காளி அரைச்ச தக்காளி தான். இப்போ இதோடு சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியும் வெங்காயமும் இந்த பட்டரில் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் இந்த மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பிளைன் சில்லி பவுடர் 1 பெரிய ஸ்பூனு. அடுத்தது மல்லித்தூள் 1 ஸ்பூன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் ஜீரகத்தூள். நிறைய போட்டுறாதீங்க. மிளகாத்தூளும் மல்லித்தூளும் 1 ஸ்பூன். கரம் மசாலா தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து வதங்கி வரட்டும். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மசாலா, அந்த வெங்காயம், தக்காளி, பட்டரோடு சேர்ந்து வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மசாலா. இது கொஞ்சம் நேரம் ஆகும் செய்கிறதுக்கு, ஆனால் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சேன் கேரட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், எல்லாத்தையும் நல்லா ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்து இந்த மசாலா பாருங்கள், நல்லா அந்த போட்டை மல்லித்தூள் தனியாத்தூள் எல்லோரும் வதங்கி வந்துடுச்சு. இப்போ மேஷ் பண்ண வெஜிடபிள்ஸ் சேர்த்து அதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா அந்த மசாலாவோட அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பைண்ட் ஆகி வரணும். வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம உப்பு போடல. 1 ஸ்பூன் உப்பு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட லாஸ்ட்டாக சாப்பிடும்போது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நிறைய போட்டுட்டால் உப்பாயிடும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து சால்ட்டு வந்து கொஞ்சம் திட்டமாக இருந்தால் போதும், நிறைய வேண்டாம். லெவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உப்பு கொஞ்சம் மைல்டாக கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மசாலா. இப்போ நல்லா இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சு அந்த பாத்திரத்தில் வச்சு தண்ணி கொஞ்சமாக தான் தண்ணி விடணும், நிறைய வேண்டாம். இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். இப்போ கொஞ்சம் சூடான உடனே
அப்புறம் இன்னொரு தடவை கொஞ்சம் அந்த மசாலாலாம் எல்லாம் சேர்ந்து வரதுக்காக ஒரு மேஷர் மறுபடியும் ஒரு தடவை மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள் நம்ம போட்ட அத்தனை மசாலாவும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இப்போ சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே பாவ் வாங்கி வச்சு இந்த மசாலாவோட குழந்தைங்களுக்கு கொடுங்க, சூப்பராக இருக்கும். வாங்க சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சாப்பிடும்போது நம்ம ஷாப்புக்கு போய் வாங்கி சாப்பிட்ற போலேயே இருக்கும். கொஞ்சமாக ஆனியன் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.